நம்ம பாண்ட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க கிளாரிட்டி. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் இசைக்கு பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்யார்ட் பாண்டை பற்றி தான் நம்ம அப்டேட் பார்க்க போகிறோம். அண்ட் பேக்யார்டு பாண்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட 3 feet டேங்க் இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்க, ஸோ 3 feet டேங்க்லேயும் நம்ம ஆஸ்கரை பற்றி நம்ம அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம பின்னாடி இருக்க டேங்க் அண்ட் பாண்டை பற்றி ஒரு அப்டேட் வீடியோ இன்றைக்கி. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ்கர்லேருந்து அப்படியே பார்க்க வேண்டாம். ஆக்சுவலிருந்து ஆஸ்கருக்கு வந்து இப்போ ஃபீட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மதியான டைம் ஆகிடுச்சு. ஸோ மதியானம் ஃபீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஷ்ரிம்ப் இருக்குது. ஸோ இந்த ஷ்ரிம்ப்பை வந்து கொஞ்சம் இந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம். தண்ணி வந்து நேற்று வாட்டர் சேஞ்ச் பண்ண தண்ணி தான். ஸோ கொஞ்சம் இந்த செடிக்கெல்லாம் ஊற்றுவேன். ஸோ அதனால் பக்கெட்டில் இருக்குது. அதில் வந்து தண்ணியை ஷ்ரிம்ப் வந்து இப்போ தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன், அதனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அது ட்ரையாக கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்கருக்கு நம்ம ஃபிட் பண்ணலாம். வெல், அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டோட கிளாரிட்டி பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது பாண்டோட கிளாரிட்டி. அண்ட் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது ஃபில்ட்ரு. வெயிட், நம்ம மோட்டர் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன். மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் தண்ணியும் பார்த்திங்கன்னா பொறுமையாக அப்படியே நின்றுச்சு. இப்போ வந்து நீங்கள் நம்ம பாண்டு வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். ஸோ கேட்ஃபிஷோட சைஸ் ரொம்பவே பெருசாகிக்கிட்டே போகுது. பட் சீக்கிரமாகவே இதுக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷன் பண்ணுவேன். ஐ மீன் சீக்கிரமாகவே ஒரு பெரிய அப்டேட் பண்ணுவேன். கேட்ஃபிஷ்க்காகவே கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணி ஆகணும். அண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷஸுமே இப்போ ப்யூர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்க்குக்கு தான். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஷார்க்குக்கு தான் வந்து ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து வந்துருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து க்யூர் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஷார்க்குக்கு அந்த சைட் ஃபின்ல வந்து அதை அடிப்பட்டது அது. ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லா ஷார்க்குமே அது அடிப்பட்டது, அது அது இருக்கும். அது அப்பப்போ ஷார்க்னால தெரியும், அப்பப்போ வந்து முட்டிட்டு அடிச்சுட்டு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பட்டது தான். மற்றபடி ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து டேங்க்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஆக்சுவலி நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஃபுல்லாக நான் ஏற்றுனேன். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த மோட்டர் ஹைட் எவ்வளவோ அந்த ஹைட்டுக்கு தான் வந்து தண்ணி வச்சுருந்தேன். நான் போன வீடியோவில் நீங்கள் பார்த்து எவ்வளோ தண்ணி நீங்கள் பார்த்தீங்களோ அதே தண்ணி லெவல் தான் நான் வந்து வச்சுருந்தேன். இப்போ தான் நான் வந்து தண்ணியை வந்து நேற்று நைட்டு தான் வந்து தண்ணியை நல்லா ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பாண்டு கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் என்னோடய ஃபிஷ்ஷஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணி கிட்டத்தட்ட 1 week ஆச்சு. 1 week ஷார்க்குக்கும் ஃபிட் பண்ணல, ரெட்டைல் கேட்ஃபிஷ்க்கும் ஃபிட் பண்ணல. ஆக்சுவலி ரெட்டைல் கேட்ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு ஃபீட் இல்லை. அதனால நம்ம இப்போ நம்ம பாண்டுக்கு வந்து பெல்லட் போட போகிறோம், ஷார்க்குக்கு வந்து பெல்லட் போட போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் பெல்லட்டு தான். ஸோ பெல்லட் வந்து அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெல்லட் வந்து போட்டோம். ஸோ ஷார்க் வந்து ஏதாச்சும் ஒன்று மேலே வந்து பார்த்துச்சுன்னா போதும், மற்ற எல்லாம் வந்துடுங்க. அவ்வளோதான், பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷையான ஃபிஷ்ஷு ஷார்க்கு, அதனால் கொஞ்சம் அப்படி பயந்து பயந்து தான் மேலே வரும். ஓ, இப்போ நீங்கள் ஷார்க்கோட ஃபீடிங்கை நீங்கள் பாருங்கள். இங்கே இப்படி கேமரா இப்படி ஓரமாக வச்சிடுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேட்ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா, சரி, நம்ம ஷார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபீட் எல்லாமே எடுத்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஃபீட் எல்லாமே எடுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து ஃபீட் அங்கங்கே இருக்குது. ஸோ அதையும் வந்து சாப்பிட்ருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஸ்கர், இப்போ வந்து நம்ம ஆஸ்கருக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீனிஷாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா இது நேரத்தை மாற்றுறது, இது இன்றைக்கி இருக்கிறது. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீனிஷாக ஆகிடுச்சு. ஐ மீன் அவுடோர் டேங்கில் இது. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே தண்ணி க்ரீனிஷாக ஆகிடுச்சு. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ஜி ஹீட்டர்லாம் இல்லை, அதனால் டேங்க் வந்து ரொம்பவே பச்சை பச்சைன்னு ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஸ்கருக்கு வந்து இந்த ஷிம்ப் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ போதும். பேலன்ஸ் வந்து ஒரு 4 பீஸ் இருக்குது. இந்த பேலன்ஸ் 4 பீஸ் வந்து நைட் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடிங் கொடுத்துட்ருப்பேன். டெய்லி வந்து 3 டைம்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடிங் கொடுத்துட்டு 3 வாட்டி ஒரு நாளைக்கு வந்து ஃபீடிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்டேட் வந்து அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம ஆஸ்கருக்கு வந்து இந்த டேங்கில் மூவ் பண்ணதுலேருந்து நான் வந்து ஆஸ்கருக்கு ஃபீட் பண்ண அவங்களுக்கு அண்ட் அப்டேட் வந்து அவ்வளோதாங்க. ஸோ ஆஸ்கருக்கு வந்து நான் வந்து இந்த டேங்கில் மூவ் பண்ணதுலேருந்து நான் ஆஸ்கர் வந்து ஃபீட் பண்ணி நான் காட்டினதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ்கரோட ஃபீடிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆஸ்கரோட கண்டிஷனுக்கு டீட்டெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது பின்னாடி இருக்கிற ஒரு பேக், இது வந்து இந்த லாவா ராக்கை தான் நான் வந்து ஒரு பேக் மாதிரி கட்டி வச்சுருக்கேன். மற்றபடி நோ எதுவுமே இல்லை. அண்ட் பாண்ட்லேயும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஷார்ட்ஸுக்கு நான் ஃபீட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் பாண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழையபடி நார்மலாகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இவரை தான் எப்போ வந்து நம்ம மெயின் டேங்கில் மறுபடியும் ஆட் பண்ணலான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் சைஸ் வரட்டும். பார்த்தோன்னா இது வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட க்ரோத் வந்து இதுக்கு ஸ்லோவாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இதை பெருசாக வளர்க்கணும். அண்ட் ஓகே காய். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. ஓ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ் இல்லைனா ப்ராடக்ட் ஏதாவது வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கூட சீக்கிரம் உங்களை இன்னொரு பார்க்குறேன். அண்ட் சி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.